सच्चिदनंदय विश्वत्पत्ति हेतव तापत्रेय विनाशा श्रीकृष्णय वम नम आगीषा यदने लक्ष्मी से च वक्षसि यस्ते हृदय संविद तम नृसींहम अहम भजे जन्मा से यदरतवभिज्ञस्वराट तेने ब्रह्मय आदिकव मुह्यंति यसूर तेजो वारिमृता यथा विन योमृषा धास्वेन सदा निरस्तुहक सत्यंपरम धीमह तस्य प्रपन्नाखिल लोकपानाम अवस्थितानाम अनुशासने स्वे अर्थाय जातस्य यदुश्वजस्य वार्तां सखे कीर्तय तीर्थ कीर्ते हे श्री शुक उवाच इति भागवत पृष्ठ क्षत्रा वार्तां प्रियाश्रयां प्रतिवक्तुं नचो उत्सेह उत्सेहे औत्कंठ्यात् स्मारितेश्वरः मोदल अध्याय मूनाव स्कंद मुड़ी रध्याय आरमिक्रोम ஆஹ் விதுரர் உத்தவர் சம்பாதம் சம்பாதம்னு பேரு ஆனா முதல்ல வந்து விதுரர் கேட்டு முடிச்சிருக்கார் முதல் அத்தியாயத்துல இரண்டாவது அத்தியாயத்துல இப்ப உத்தவர் பேச போறார் பேச போறாருன்னா பிரதிவக்தம் உற்சகே அவரால் வந்து பதிலே கூறுறதுக்கு ஆரம்பிக்க முடியல அப்படிங்கிறார் முதல் ஆறு ஸ்லோகம் வர்ணனை என்னன்னா ஆஹ் ஸ்ரீசுகர் எப்படி உத்தவரால பதில் சொல்ல முடியலங்கிறத தான் வந்து முதல் ஆறு ஸ்லோகம் சொல்ல போறாரு இப்போ அதுல முதல்ல வந்து அஞ்சு வயசுல இருந்து அவர் எப்படி பகவத் சிந்தனையிலேயே இருந்தார் உத்தவர் அதனால பகவானை பத்தி கேட்ட மாத்திரத்துல அவருக்கு வந்து வேற நினைப்புலயே இல்ல அந்த பகவல் லோகத்துக்கு போயிட்டாராம் பகவானுங்கிற உலகத்துக்கு வந்து உத்தவர் தள்ளப்பட்டுட்டார் அதுல இருந்து அவரை திருப்பி கொண்டு வர வேண்டியிருந்தது இவர் சொல்ல சொல்ல அதாவது விதுரர் கேட்க கேட்க அவர் அந்த ஒரு நிலைக்கு போயிருக்கணுங்கிறது தான் நமக்கு வந்து இந்த ஆறு ஸ்லோகத்தில இருந்து தெரியறது இல்லைன்னா வந்து இவர் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பகவானை பத்தி இவர் சிந்தனை பண்ணி அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த நிலைமைக்கு போனாருங்கிறது இருக்காது கேட்கச்சேயே ஒவ்வொரு ஸ்லோகமும் பகவத் சிந்தனையோட இருக்கிறதுனாலதான் அவரால வந்து கண்டினியூஸா அந்த அவர் கேட்க கேட்க இவர் வந்து மூழ்கி இருக்கணும் பகவத் சிந்தனையில இல்லன்னா இப்படி ஒரு ஒரு ஆழ்ந்த ஒரு ஒரு நிலைக்கு உத்தவர் போயிருப்பாராங்கிறது யோசிக்க வேண்டியதுதான் இல்ல யகா பஞ்சகாயனோ மாத்ரா பிராதராசாய ஆசாய சபர்யாம் பாலலீலையா சேவையா வார்த்தாம் பிரதிப்ரூயாத் பாதோ அனுஸ்மரன் தன்னைத்து ரச்சலீலையுமே இருந்தா உங்களுக்கு தச்சப்தோட கனெக்ட் பண்ணிக்கணும் சோ எந்த உத்தவர் பஞ்சாய அஞ்சு வயசு இருக்கிறச்சு மாத்ரா பிராதராசாய யாச்சிதகா மாத்ரா அம்மா வந்து சாப்பிடுறதுக்காக கூப்பிடுறா பிராதராசாய கார்த்தால சாப்பிடறதுக்காக கூப்பிடுறா கார்த்தால சாப்பிடறதுக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே இவர் என்னன்னா பால லீலையா சபர்யாம் ரஜயன்னு ஆசீத் குழந்த விளையாட்டு அந்த விளையாட்டுல என்னன்னா பூஜை பண்றாராம் பகவானுக்கு வ பகவானுடைய பூஜைங்கிறது தான் அவருக்கு விளையாட்டு எப்படி நாரதரை நம்ம பார்த்தோம் இல்லையோ அவர் வந்து கிரீடனக்கம் அத வந்து அந்த விளையாட்டு பொருளெல்லாம் ஒதுக்கி வச்சாருன்னா பிரகலாதன் எப்படி இருந்தார் விளையாட்டு பொருளே அங்க இல்ல அந்த விளையாட்டு பொருளை எடுக்காத அந்த குழந்தை ஏன்னா கிருஷ்ண கிரகிதா அஹ் கிருஷ்ண கிரக சித்தாத்மா கிருஷ்ணன்னுங்கிற ஒரு கிரகம் புடிச்சு அவருடைய மனசை அதனால அவர் விளையாடிட்டு இருந்தார் என்ன விளையாட்டுன்னா எல்லாமே கண்ணனை பத்தின விளையாட்டா இருந்தது பிரஹ்லாதனுக்கு அதே போல இங்க உத்தவருக்கும் எப்படி சொல்றாருன்னா உம் பால லீலையா குழந்த விளையாட்டு மூலியமாக இவர் வந்து சபர்யாம் ரச்சையன்னு எவருக்கு வந்து ஒரு சபர் எஸ்ய சபர்யாம் ரச்சையன்னு யாருக்கு ஒரு ஒரு அஹ் அஹ் கிருஷ்ணனுக்கு ஒரு சபரியான பூஜைன்னு அர்த்தம் பூஜையை செய்து கொண்டு பரிச்சர்யாம் குருவன்னு பலவிதமான சாதனங்கள் நான் பாலலீலைங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமி எப்படி போட்டிருக்காருன்னா கிருஷ்ணம் கஞ்சித் பரிகல்பிய ஏதோ ஒரு கிருஷ்ணன் ஒரு பொம்மைய வந்து தானே ஒரு பரிகல்பிய பரிகல்பிய அதை ஒரு கல்பிச்சு தானே ஒரு நிர்மாணம் பண்ணி ஏதோ மண்ணை போட்டு பிடிச்சு அதை வந்து ஒரு கிருஷ்ண விக்கிரகம்னு வச்சு அத கல்பிதை ரேவ சாதனைகி பரிச்சர்யாம் குருவன்னு கல்பிதை ரேவ சாதனைகினா இந்த இத சாப்பாடு எடுத்துக்கோ அப்படின்னு அத பாவனையா காமிக்கிறது நிஜமாவே பா இது இல்ல அஹ் நாயன்மார்கள்ல வந்து பூசலார் நாயனார் சொல்லுவோம் மனசுலயே அவர் வந்து கோவில் கட்டினார்னு அங்க வந்து ராஜா கோவில் கட்ட கட்ட இங்க மனசுல வந்து பூசலார் நாயனார் வந்து ஒவ்வொரு கல்லா எடுத்து எடுத்து வச்சாரா இதெல்லாம் என்ன கல்பித்த சாதனம் எதுவுமே உண்மையான சாதனங்களை வச்சு அவர் கோவில் பண்ணல அந்த இடத்துல ஆனா அத்தனை ஒரு பாவனையோட பண்ணத்தினாலதான் அவர் குறிச்ச நாளுக்கு அவருடைய மனசு மனக்கோவிலுக்கு வந்து பகவான் வரையினர் ஈஸ்வரன் ஆனால் இவர்ட்ட ராஜாட்ட போய் நான் உன் கோவிலுக்கு வர முடியாது பூசலாரோட கோவிலுக்கு தான் நான் போகணும் அப்படின்னு விடுறேன் அந்த மாதிரி ஒரு அந்த கல்பனைக்கும் மனசுக்கும் அத்தனை பவர் இருக்கு நம்ம வந்து என்ன ஆட்டிடியூடோட ஒவ்வொரு பூஜையும் பண்றோம்ங்கிறது ரொம்ப முக்கியம் பெருசா நம்ம வெள்ளியில வந்து சமைச்சு கிமிச்சு வச்சு அப்படிதான் வந்து பகவானுக்கு பூஜை பண்ணோங்கிறது இல்ல இங்க பாருங்க பால லீலையாங்கிறதுக்கு கஞ்சித்து கிருஷ்ணன் பரிகல்பிய ஏதோ ஒண்ணுத்த வந்து கிருஷ்ணன்னு அத மனசுல வச்சுண்டு புத்தவர் அஞ்சு வயசு குழந்தை கல்பிதை இரேவ சாதனை ஏதோ ஒரு இமேஜினேட்டிவா சில சாதனங்கள் ஒரு டூல்ஸ வச்சுட்டு அதாவது இதுதான் வந்து பாத்திரம் இது விடுறதுக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சபர்யா குருவன்னு அவனுக்கு ஒரு பூஜைய பண்ணிட்டு இருக்கிறச்சே பிராத்தராசாய பிராத்தர் போஜனார்த்தம் சாப்பிட்றதுக்கு கார்த்தால வாமா அப்ப அம்மா இங்க சாப்பாடு குடுக்கறதுக்கு முன்னாடியே அங்க வந்து எழுந்து குழந்தை வந்து விளையாடிட்டு இருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கு கார்த்தால உத்தவர் ஆஹ் போஜனார்த்தம் அர்த்தம் இது கார்த்தால சாப்பிடறதுக்காக மாத்ரா பிரார்த்திதா அபி சோ மாத்ரா யாச்சிதா அம்மாவனால கேட்கப்பட்டவராக இருந்த பொழுதிலும் தது நைச்சது அதை விரும்பவில்லை அந்த போஜனத்தை விரும்பவில்லை எதுக்கு நான் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறச்சி அம்மா கும்பிடுறாளே இன்னைக்கு குழந்தை வீடியோ கேம் ஆடி இருக்கிறச்சே சாப்பிடுறச்சே வான்னு சொன்னா வரமாட்டேங்கறதே அந்த மாதிரி அங்க வந்து என்னன்னா கண்ணன் பூஜை பண்ணிட்டு இருக்க எதுக்கு அம்மா சும்மா கூப்பிடுறா நைச்சது அத வந்து சாப்பிடணும்னு அவருக்கு பிடிக்கலையா சஹா அவர் இப்ப எப்படின்னா எப்படி அவர் பிரதிப்ரூவ் யாது கதம் பிரதிப்ரூவ் யாது அவரால எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குற சின்ன குழந்தையிலேயே அத்தனை கண்ணனை பத்தி இன்வால்வ்டா இருந்த அந்த குழந்தை இன்னைக்கு காலேன ஜரசிய சே அஹ் தஸ்ய சேவையா ஸ்ரீசுகருக்கு எவ்வளவு பிரபாவிதமா இருந்தா இத்தனை வார்த்தைகள் அவர் உத்தவருக்கு போடுவர் பாருங்க ஆஹ் காலேன ஜரசா அந்த கா கால போக்குல அவருக்கு ஆயிடுது ஆனா எப்படி அந்த காலம் சென்றதுங்கிறதுக்கு தசிய சேவையா காலேன ஜரசாங்கிற கண்ணனை குறிச்சு அவன் பூஜை பண்ணாரோ சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அந்த உத்தவருக்கு வந்து தசிய சேவையா ஏவ அந்த கண்ணனையே டைரக்டா வந்து சேவை புரியறதுக்கு அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு நா நாள் முழுக்க அவருடைய வாழ்நாள் முழுக்க அந்த கண்ணனுக்கு சேவை புரிஞ்சிருக்காரு சோ தசிய சேவையா அந்த கண்ணனுக்கு சேவையினால் காலேன காலப்போக்கில் ஜரசங்கதா விருத்தத்துவம் கதகா வயசான பொழுதிலும் மூப்பை அடைந்த பொழுதிலும் வார்த்தாம் பிஷ்டு வார்த்தாம் பிஷ்டனுஸ்மரன் பிரதிப்ரூவாத் பர்த்துஹூ வார்த்தா தன்னுடைய பிரபுவான அந்த கண்ணனுடைய செய்தியை பற்றி கேட்க கேட்கப்பட்டவரான அவர் பர்த்துஹூ வார்த்தாம் பிருஷ்ட அதை பத்தி கேட்ட உடனே கண்ணன் எப்படி இருக்கார் எந்த கண்ணனுடைய அனுகிரகத்தினால அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியும் அந்த அந்த கண்ணனை சொல்லி சொல்லி சொல்லினா விதிருவர் வந்து கேள்வி கேட்டிருக்காருங்க அதனால வார்த்தாம் ப்ரிஷ்டா கண பர்த்தாவான அந்த பிரபுவ பத்தின வார்த்தைகளை கேட்கப்பட்டவரான அந்த உத்தவர் பாதோ அனுஸ்மரன்னு உடனே அவருக்கு வந்து அந்த கண்ணனுடைய திருவடி நினைப்பு வந்துருத்தும் திருவடியை பார்த்த மாத்திரத்துல அவருக்கு அது மனசுல நினைவுக்கு வந்த உடனே அவரால் எப்படி சொல்ல முடியும்னு கேட்கிறார் ஸ்ரீசுகர் கதம் பிரதிப்ரூவ் கேள்வி கேட்ட மாத்திரத்துல ஏன் பதில் சொல்லலன்னு கேட்க முடியுமா என்ன அவரை அவர் ஏறதோ உலகத்துக்கு போயாச்சு அந்த இடத்துல கண்ணன்னு கேள்வி கேட்ட உடனே பேச்சு வந்த அந்த அந்த ஒரு வார்த்தை கேட்ட உடனேயே பர்து பா பர்துகோ பாதோ அனுஸ்மரன் அனுஸ்மரன் திருப்பி நினைச்சுண்டு அது திருப்பியும் நினைவுக்கு கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்தவர்

సథం సేవంగత పృష్టో వార్త ప్రతిబ్రూయ భర్తు అనుస్మరన్ స ముణాంఘ్రిధయా భృశం తీవ్రేణ భక్తియోగేన నిమగ్న సాధు నివృత సుహూర్తం తూష్ణీం అభూత్ అవరుద్ధవర్ వంద్ ఓరు క్షణం ముహూర్తకాలు அவர் வந்து அந்த நமக்கு எடுத்துட்டோம்னா ஒட்டி வராது பா ஆனா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அது இல்ல இங்க முகூர்த்தம் தூஷ்ணி மபூத்துன்னா அவரை அந்த அந்த நிலைமையில இருந்து அவரை கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம்னு எடுத்துக்கணும் அதை சோ சஹா அந்த உத்தவர் முகூர்த்தம் கொஞ்ச நேரம் தூஷ்ணி அபூத்து அமைதியாக இருந்தார் மௌனமாக இருந்தார் எப்படிப்பட்டவர் அந்த சகாக்குதான் எல்லாமே வருது எதனால அப்படின்னா தீவிரேன பக்தி யோகேன குழந்த அஞ்சு வயசு கண்ணனை நினைச்ச குழந்தை அதனால இப்போ ஜலசங்கத்தகா அப்படி முழுக்க லைஃப் பூரா அவருக்கே சேவை புரிஞ்சவர் வேற அப்போ எதனால அவருக்கு ஒரு நிமிஷம் பேச முடியல அப்படின்னா அங்க ரீசனிங் ஸ்ரீ ஸ்ரீசுகர் தீவிரேன பக்தி யோகேன ஒரு ஒரு அசைக்க முடியாத தீவிரமான விவசத்துவ ஆபாதகேனங்கிறார் தீவிரேனங்கிறதுக்கு வந்து ஸ்ரீதர சுவாமியோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னா தீவிரம்னா ரொம்ப இன்டென்ஸ் கடுமை எல்லாம் ரைட்டு ஆனா இதுதான் பர்ஃபெக்ட் ஆன்சர் தீவிரம்னு விவசத்துவ ஆபாதகேன வசம்னா வசங்கத்தக விவசக தன் தான் தன் வசத்தில் இல்லாதபடிக்கு செய்யக்கூடிய ஒரு பக்தி யோகமாங்கிறார் பக்தியினுடைய டெபினேஷனே அதுதானே யூ ஆர் நாட் வித் இன் யார் கண்ட்ரோல் கம்ப்ளீட்டா அங்க வந்து பகவானுடைய சரண்டர் அங்க ஆயாச்சு இந்த மெழுகு உருகிற மாதிரி உருகணும் பேர் மைசூர சரஸ்வதி சொல்லும் பொழுது ஜதுரி வேம்பர் மெழுகு உருகி எப்படி அப்படியே அந்த கிருஷ்ணன் உருவத்துல அது ஃபார்ம் ஆயிடுறதோ அந்த மாதிரி உருகணும் பேர் அதுதான் பக்தி யோகம் அப்ப இங்க பக்தி யோகம் தன்வசம் தன் தன் இல்லாத தன்மையை கொடுக்கும் பக்தி யோகம்ங்கிற தீவிரங்கிறதுக்கு ஆபாதகேன விவசத்துவ ஆபாதகேன பக்தி யோகேன சாது அந்த பக்தி யோகத்தினால இப்ப என்ன யோகேனாடு கிருஷ்ணாங்கிரி சுதையா கிருஷ்ணன் கிருஷ்ணனுடைய அங்கிரி திருவடி அதன் திருவடிதான் இங்க சுதா அமிருத்தம் அந்த அமிர்தத்தினால சாது நிர்வகா வெரி சாட்டிஸ்பைட் அவர் அண்ட் அப்படியே அதுல ஈடுபட்டு இருக்கக்கூடியவர் கிருஷ்ணா கண்ணனுடைய திருவடி எனும் ஒரு அமிர்தத்தினால் சாது நிருபுதகா நன்கு ஈடுபட்டு இருக்கக்கூடியவராக தீவிரேன பக்தி யோகேன தன் வசப்படு த தன் தானே தன் வசத்தில் இருக்க முடியாதபடிக்கு ஒரு ஒரு நிலைமையை கொடுக்கும் அந்த பக்தி யோகம் அவ்வளவு தூரம் அர்த்தம் பண்ணணும் அந்த தீவிரத்துக்கு தீவிரேன பக்தி யோகேன அந்த பக்தி யோகத்தினால் நிமக்னஹா சன்னு வெகு வெகுவாக நிமக்னஹா அப்படியே முழுகி இருக்கிறவராக தூஷ்ணி முகூர்த்தம் அபூத் நினைச்சு பார்த்தாலே இத்தனை அட்ஜெக்டிவ் போட்டதுனால அந்த அந்த தூஷ்ணீமுங்கிறது அவர் உத்தவரோட ஸ்டேட்ட வந்து எவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ஸ்ரீசுகர் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு நமக்கு இல்லையோ நம்ம அந்த புரிஞ்சுக்கணும் அனுபவிச்சிருக்கோமோ இல்லையோ தெரியாது ஆனா ஒரு நிலைமை இருக்குன்னு நமக்கு காமிச்சு இல்லையோ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கும் நம்ம போகலாம் அப்படின்னு அதுக்காக அவர் சொல்றார் சஹா முகூர்த்தம் தூஷ்ணீம் அபூத் ஒரு க்ஷணம் அவர் அப்படியே மௌனமா இருந்தாராம் ச முகூர்த்தம் தூஷ்ணிம் அபூத் கிருஷ்ணாங்கிரி சுதயா பிருஷம் தீவிரேன பக்தி யோகேன நிமக்ன சாது நிர்வக புலகோதின்ன சர்வாங்க முன்சன் மீள திருஷா பூர்ணார்த்தோ லட்சிதஸ்தேன ஸ்னேக பிரசர சம்ப்ளதா இதெல்லாம் பார்க்கும் பொழுது பக்திங்கிறது ஒரு ரசம் இல்லன்னுட்டாலே விட்டாளே அத வந்து ஆலங்காரிகள்லாம் பக்திய வந்து தேவ விஷயக்க ரத்தின்னு சொல்லி அத ஒரு ஸ்டெப் கீழே தள்ளிட்டான் அந்த வியபிசாரி பாவமா தள்ளிட்டா அதுக்குதான் மதுசூன சரஸ்வதி வந்து பக்தி தான் இருக்கிறது இஃப் தேர் கேன் எவர் எக்ஸிஸ்ட் ஒன் ரசம் தட் இஸ் ஓன்லி பக்தி அப்படிங்கிற இதுல வந்து நம்ம அலங்காரிக்கால் மாதிரி அனலைஸ் பண்ணோம்னா விபாவ அனுபவ வியபிசாரி பாவங்கள் எல்லாத்தையும் இங்க கொடுத்துட்டார் புலக உத்பின்ன சர்வாங்க சாத்விக பாவம் சாத்விக பாவத்துல வந்து எப்படின்னா நேச்சுரலா தன்னை அறியாத வரக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய சில சில சேஞ்சஸ் அந்த பக்தி நமக்கு மனசுக்குள்ள ஜாஸ்தி ஆகும்போது தன்னறியாத உடம்பு மை இது மேனி சிலிர்க்கும் புலக்காங்கித்தம் அடையும் புலக உத்பின்ன உத்பின்னம்னா அப்படியே மொட்டு போல சர்வாங்கம் முழு அங்கமும் புலக உத்பின்னாக அந்த புலகம்ங்கிறது அந்த மயிர்கூச்சல் எறியறதுங்கிறது சொல்றோமே அது வந்து உடம்பு பூரா கூஸ் பம்ஸ் இருக்கு அவருக்கு சர்வாங்க புலக்க உத்பின்ன சர்வாங்க மீலத்து திரிஷா சுசகா முஞ்சன்னு கண்ணு மூடி இருக்கு ஆனா கண்ணுல இருந்து தாரதாரையா ஜலம் கொட்டுறது அவருக்கு இதெல்லாம் வந்து அந்த டியர்ஸுங்கறதும் வந்து ஒரு ஒரு விதமான அனுபவம் கண்ணு மூடி இருக்கிறது அந்த பக்தியில அப்படிங்கும் பொழுது அதுல சர்வாத்மனா அவர் இன்வால்வா இருக்கார் தட் இஸ் அன் ஆக்ஷன் ரியாக்சன் இன் ஹிஸ் பாடி அந்த ஆக்ஷன் என்ன மீலத்து திரிஷா கண்ணை மூடின்னு இருக்கார் நீலது மூடி இருக்கும் கண்களினால் சுச்சகா முன்சன்னு இங்க வந்து அஸ்ரு கண்ணீர் அஸ்ரூணி முஞ்சன்னு அஹ் நீலந்தியா மூடி இருக்கும் கண்ணினால் சுச்சகா அஸ்ரூணி முஞ்சன்னு அதுக்கப்புறம் தேன அந்த விதுரால் பூர்ணார்த்தகா லட்சிதா ஸ்னேக பிரசர சம்ப்ளூதா அதுக்கு முன்னாடி பிரசர சம்புதா பகவானிடத்துல ஒரு ஸ்னேகம் அந்த ஸ்னேகத்தினுடைய பிரசரக பெருக்கு பிரசரகான்னா பரவுதல்னு ஒரு அர்த்தம் இங்க ஸ்ரீதர சுவாமி பிரசரகாக்கு எப்படி போட்டிருக்காருன்னா பூரகான்னு போட்டிருக்காரு பூரிச்சு போயிருக்காராம் பூரகான்னா அப்படி பெருக்கு உங்களை ஈடுல பிளட்னு அர்த்தம் பூரகானா அந்த ஸ்னேகத்தினுடைய ஒரு ஃபிளட்டு அதனால சம்பா கம்ப்ளீட்லி இம்மர்ஸ்ட் அப்படியே முழுகி போயிருக்கிற அந்த கண்ணனுடைய ஒரு ஸ்னேகம் அந்த ஸ்னேகத்தினுடைய ஒரு பெருக்கு பூரிப்பு அதனால் சம்ப்ளூதா டோட்டலி சப்மர்ஜ் இன் தட் லவ் அவ்வளவுதான் அங்க அதுக்கு மேல அவருக்கு வேற எதுவும் தெரியல உத்தவருக்கு அந்த இடத்துல என்ன கேட்டுட்டாரே கேட்டதுனால இவருக்கு எப்படி தோன்றதுன்னா தேன விது பா யாராவது கேட்க மாட்டாளா இருந்தது கேட்டுப்பா இவருக்குற பூர்ணார்த்தான கிருதார்த்தகா லட்சிதா வெரி அர்த்தம் யாராவது ஒருத்தர் கேட்க மாட்டாளா நம்ம அந்த கண்ணனை பத்தி சொல்ல மாட்டோமா நமக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படி பண்ணிடுவோம் அந்த கண்ணனுடைய கதை நமக்கு வந்து அந்த ருச்சி இருக்கு பாருங்க அத பத்தி இருக்கலாம் சொல்ல சொல்ல அது வந்து இனிப்பு தான் நீல திருஷா சுசகா பூர்ண தேன ஸ்னேக பிரசர சம்ப்ளுதா தேன பூர்ணார்த்தகா சன்னு ஏவம் லட்சிதகான்னு சொல்லலாம் இந்த மாதிரி விதுரால் கிருதார்த்த இப்படி சாட்டிஸ்பைடா இருக்கக்கூடியவராக லட்சிதகா பார்க்கப்பட்டார் சரீரம் பூரா அவருக்கு வந்து அந்த புலகாங்கிதம் அடைந்தவராக மூடிய கண்களில் இருந்து சுஜகா முஞ்சன்னு கண்ணீரை முஞ்சன்னு அந்த இடத்துல வந்து கண்டினியூஸ் அது கண்டினியூஸ் அப்படியே கண்ணிலேந்து தாரதாரையா கொட்டிக்கொண்டே இருக்கு அவருக்கு விதுரர் கொண்டு கேள்விகளினால் பூர்ணார்த்தகா கம்ப்ளீட்லி சாட்டிஸ்பைட் பர்சன் அப்படி இருந்துண்டு ஸ்னேக பிரசர சம்ப்ளுதா லக்ஷிதா ஆஹ் பகவானிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிநேகம் அதனின் பூரிப்பு அதனால் அப்படியே மூழ்கி இருக்கக்கூடியவராக பார்க்கப்பட்டார் எல்லாராலையும்

பகவானுடைய லோகத்திலிருந்து இந்த லோகத்துக்கு அவரை பிடிச்சு இழுத்தார் இழுக்க முடியல அவரா வெள்ள வந்தாதான் உண்டு இந்த பிரம்மவித் வரஹா வரியான் வரிஷ்டகான்னு மூணு உண்டு அதுல வந்து பிரம்மவித் வரஹாங்கும் பொழுது பிரம்ம பிரம்மத்தை பத்தி அறிஞ்சவர் ஆஹ் இப்போ ஒரு தபஸ் பண்றா அப்படிங்கும் பொழுது சிஷியால்லாம் கூப்பிட்டா தானே வந்துருவா முதல்ல அதுக்கப்புறம் வந்து சிஷியால் எழுப்பினாதான் அவரால எழுந்துக்க முடியும் தானாவே எழுந்துக்க முடியாது பைனல் வந்து யாரு பக்கத்துல இருக்கா இல்ல எழுப்புறா கூப்பிடுறா இல்ல அதே பிரம்ம நிலையில இருந்துட்டு தபஸ் பண்ண முடியவா வரிஷ்டா சோ இப்படி அந்த அந்த ஜீவன் முக்த நிலைமையிலயும் உங்களுக்கு வந்து கிரடேஷன் இருக்கு ஏன்னா அந்த சிந்தனையில எவ்வாறு அவளால ஆழ்ந்து இருக்கா எந்த டிகிரில அவ ஆழ்ந்து பொறுத்து உங்களுக்கு அந்த வந்து பிரிக்கும் அதுதான் இங்க வந்து இவரே பகவான பத்தி நினைச்சுண்டு பகவல் லோகத்துல இருந்துண்டு அதாவது பகவன் லோகம்ங்கிறச்சு பகவத்தகா லோகம் இல்லை பகவானே த லோகாங்கிற ஸ்ரீதர சுவாமி இங்க வந்து பகவானுடைய உலகத்துல இருந்துட்டும் மிருலோகம் மனுஷியர்களினுடைய உலகத்துக்கு வந்தார்னு இல்லை இங்க வந்து அதை எப்படி சொல்றார்னா பகவான் தான் லோகம் அந்த பகவான பத்தி நினைச்சுட்டு இருந்து இந்த தேக சம்பந்தம் ஏற்பட்டுதான் அதுதான் நிருலோகம்ங்கிறார் மனுஷிய லோகத்துக்கு வந்தார்னா இந்த தேகத்தோட ஒரு அனுசந்தானம் கான்சியஸ் ஆஃப் இஸ் பாடி இத்தனை நேரம் ஹி வாஸ் ஒன்லி கான்சியஸ் ஆஃப் கிருஷ்ணா இப்போ ஹி பிகேம் கான்சியஸ் ஆஃப் ஹிஸ் பாடி அதனாலதான் அவரால வாய திறந்து பதில் சொல்ல முடியறது இல்லைன்னா அவரால சொல்ல முடியாது தேகத்தோட சம்பந்தம் இருந்தா தானே சக்திங்கிறது இருக்க போறது அந்த கர்மேந்திரியத்தோட ஒரு சம்பந்தம் வரும் அதனால பேச முடியும் அந்த கர்மேந்திரியங்கள் எல்லாம் போய் பகவத் பகவானிடத்துல போய் லீனம் அடைஞ்சு கொடுத்துன்னா பேச முடியாது அதனால பகவல்லோகாது பகவான்ங்கிற ஒரு உலகத்தில இருந்து இன்று லோகம் புனகா ஆகத்தா தேகம்ங்கிற ஒரு லோகத்திற்கு திரும்பி வந்தவர் சடார்ன்னு வரல மொழமா வந்தார் இட் டுக் ஹிம் டைம் டு கம் ஃப்ரம் தட் பிளேன் டு திஸ் பிளேன் அந்த ஒரு பக்திங்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேன்ல இருந்து ஒரு மெட்டீரியல் பிளேனுக்கு வர்றதுக்கு அவருக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு சனகைகி மெதுவாக பகவானுங்கிற உலகத்துல இருந்து மனுஷியன் ஒரு லோகத்திற்கு புனகா ஆகத்தஹா சன்னு மறுபடியும் வந்து நேத்திரே விமிருஜிய கண்களை துடைத்து கொண்டு உத்தவஹா உத்தவர் உத்மயன்னு உத்மயன்னு விஸ்மயம் பிராப்னுவன்னு யதுகுல சம்ஹாராதி பகவத் சாதுர்ய ஸ்மரணேன விஸ்மயம் ப்ராப்ணும்னு யதுகுல சம்ஹாரம் எதுகுலத்தையே எப்படி முழுக்க அழிவுக்கு காரணமா இருக்கிறது மேலும் பகவானுடைய ஒரு ஒரு கிளவர்னஸ் என்னென்னலாம் அவர் வந்து காரியங்கள் செய்தாரோ அவருடைய பிறப்பிலே ஆரம்பிச்சு போகிற வரைக்கும் அவர் வந்து காண்பிக்காத இடம் கிடையாது அவருடைய ஆச்சரியகரமான ஒரு செயல்கள் எல்லாத்த பார்த்தும் அவர் வந்து உத்ஸ்மயன்னு விஸ்மயம் பிராப்னும்னு ஒரு ஆச்சரியத்தை அடைந்தவராக விதுரம் பிரத்யாக விதுரருக்கு பதிலை கூறினார் நேத்ரே விதுரம் பிரத்யாக விமிருஜ்ய நேத்ரே கண்களை தொடச்சுண்டு முந்தின ஸ்லோகம் இருந்தது இல்லையா அஸ்ரு கண்கள்ல ஜலம் வந்தது அதனால அந்த கண்ணை தொடச்சுண்டு அப்படியே பகவானுடைய செயல்களை நினைச்சு ஒரு ஒரு சர்பிரைஸ்ட் ஆச்சரியத்தை அடைந்தவராக விதுரம் பிரத்யாக சனகைர் பகவல் லோகாது நிருலோகம் புனராகதா விமிருஜ நேத்திரே விதுரம் கிருஷ்ண தியுமணி நிம்லோச்சே கிர்ணேஷு கிண்ணு ப்ரூயாம் அஹம் நான் எதை பத்தி சொல்றது கண்ணனோ கலந்தியாச்சு கண்ணன் ஒரு தியுமணி சூரியன் சூரியன் போல ஆகாசத்தில் இருக்கக்கூடிய இந்த தியுமணிங்கிறது இவர் யூஸ் பண்ணுவார் தசகுமார சரித்திரத்துல வந்து அம்பரமணி அது ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நான் வந்து அந்த வேர்டே நான் என்கவுண்டர் சூரியனுக்கு அம்பரமணி ஆகாசத்துல இருக்கக்கூடிய ஒரு மணி போல அப்படின்னு ஒண்ணு யூஸ் பண்ணிருந்தார் இங்க தியூ மணி அப்படிங்கிற தியூனா ஆகாசம் ஆகாசத்துக்கு ஒரு ஒரு ஜுவல் மாதிரி அப்படியே ரத்தனம் போல விளங்கக்கூடியது சூரியன் இங்கே ஒரு சூரியன் போல இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் நிம்லோச்சே சதி நிம்லோச்சேங்கிறது அஸ்தமனம் ஆகும் பொழுது அவன் தன்னுடைய இதுக்கு அஹ் வைகுண்டத்துக்கு கிளம்பி போன உடனே நிம்லோச்சே சதி நிம்லோச்சேன்னு அஸ்தமயே அஸ்தமனம் ஆகும் பொழுது இங்க வந்து நம்ம அவர் வைகுண்டத்துக்கு கிளம்பின உடனே இந்த பிராகிருதமான அவருடைய பிம்ப சரீரம் இல்லாத பொழுது அங்க பின்னாடி வந்து இன்னொரு ரெண்டு ஸ்லோகம் கழிச்சு பிம்பம்னு அவரை சொல்லுவார் ஏன்னா அவர் தானே பிரதிபிம்பம் நம்ம எல்லாம் அவருக்கு பிரதிபிம்பம் ரெஃப்ளக்ஷன் மாதிரி நம்ம இருக்கோம் ஏன்னா நமக்குள்ள அந்தரியாமியா அவர் இருந்து இருக்கார் அப்படிதான் எடுத்துக்கிறோம் சோ அவர் வந்து பிம்பம் அவர்தான் ஒரிஜினல் சோ அந்த பிம்பரூபமாக ஒரு பிர ஒரு உருவம் எடுத்துக்கொண்டு கண்ணன்னுங்கிற ஒரு ஒரு உருவத்தை கொண்டு இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருந்தார் இப்பொழுது என்ன எடுத்துன்னா அந்த கண்ணன்னுங்கிற சூரியனுடைய சூரியன் அஸ்தமனம் ஆகும் பொழுது நிம்ல வச்சே சதி அதுக்கப்புறம் அஜகரேன அஜகரங்கிறது காலன்னுங்கிற ஒரு மகா சர்ப்பம் காலம்ங்கிறது வந்து ஒரு பெரிய அஜகரனா அஹ் அஜம் கிரதி ஒரு பெரிய ஆட்டை கூட சாப்பிடறதுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு அந்த பைத்தனுக்கு பைத்தான் சொல்றோமே அந்த மலை பாம்புக்கு வந்து ஒரு பெரிய அனிமலை கூட அது உள்ள உள்ளுக்குள்ள எடுத்துட்டு போயிடும் அதனால பாம்புக்கு வந்து அந்த பெரிய பாம்புக்கு அஜகரன்னு பேரு இந்த இடத்துல அஜகரேணன்னு சொல்லும் பொழுது காலம்ங்கிற ஒரு மகா சர்ப்பேன காலம்ங்கிறது ஒரு பெரிய பாம்பு போல அதுல கிர்ணேஷும் நகா கிரகேஷும் எங்களுடைய பந்துக்கள் எல்லோருமே எங்களுடைய வீடுகள் எல்லாம் உள்ள அந்த காலன்னுங்கிற ஒரு பாம்புக்குள்ள போன பொழுது ஜீர்ணம் அடைந்த பொழுது விழுங்கப்பட்ட பொழுது இங்க வந்து வீடுகள்ங்கிறதுக்கு பந்துன்னு எடுத்துக்கணும் பந்து நாம் கிண்ணு குஷலம் ப்ரூயான் நீ கேட்ட அந்த பந்துக்களை பத்தி நான் என்ன சொல்றது எங்களுடைய வீடு வீடு எல்லாம் சகலமும் இந்த காலம்ங்கிற ஒரு பெரிய பாம்புனால விழுங்கப்பட்டவைகளாக இருக்கும் பொழுது சத் அஜகரேண கீர்ணேஷூ சத்சு அஜகரேண காலம் எனும் ஒரு மகா சர்ப்பத்தினால் கீர்ணேஷு விழுங்கப்பட்ட பொழுது நகா எங்களுடைய கிரகேஷு வீடுகள் கதஸ்ரீஷூ சத்சு கண்ணன் இல்லாத காரணத்தினால அழகுங்கிறதே இல்ல எங்க வீட்டுக்கு அதனால எதுகுலமே நாசம் அடைஞ்சுடுத்து அழகு பொலிவே இல்லாமல் இருக்கக்கூடிய எங்களுடைய வீடுகள் இந்த மாதிரி ஆன பொழுது அழகில்லாததாக ஆன பொழுது கின்னு குஷலம் நகா குஷலம் அகம் ப்ரூயாம் அகம் நான் அஹ் நகா எங்களுடைய குஷலம் நன்மையை பற்றி ப்ரூயாம் என்ன கூறுவேன் என்னதான் கூற முடியும் கிமப்பி நான் ப்ரூயாம் இது எதுவுமே சொல்ல முடியாது என்னால ஏன்னா எல்லாமே நாசம் அடைஞ்சிடுத்து கண்ணன்னுங்கிற ஒரு சூரியன் அஸ்தமனமாயிடுத்து அதனால க ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ண விரகேண சந்தப்பியமான சன்னு பிரத்யாக அதாங்க பாயிண்ட் வந்து கண்ணனு கண்ணனுடைய ஒரு பிரிவு அந்த முந்தின ஸ்லோகத்துக்கும் இதுக்கும் கனெக்ஷன் எப்படின்னா கண்ணனுடைய உலகத்திலேயே அவர் இருந்துட்டு இருந்தாருன்னா அந்த தாரதாரையா அவர் கண்ணில இருந்து ஜலம் கொட்டிண்டு அவர் மனசுல கண்ணனையே நினைச்சுட்டு இருந்தாருன்னா இந்த பிரிவுங்கிறது அவருக்கு மனசுல வரப்போறது இல்ல இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது இவர் என்ன கேட்கிறாரு எல்லாரும் நன்னா இருக்காளான்னு கேட்டு இருக்காரு லௌகியம் லௌகிகமா கேட்கிறாரு அங்க அப்போ லௌகிகமா பதில் சொல்லணும்னா இவர் கண்ணனுடைய நெனத்திலேயே இருந்து அண்டர்ஸ்டாண்ட் நமக்கு வந்து இந்த ஒரு உலக சம்பந்தமாக ஒரு பிரிவுங்கிறது ஏற்பட்டுங்கிறது அவருக்கு நினைவுல இருக்க போறது இல்ல உத்தவருக்கு அவருக்கு அந்த நினைவு வரணுங்கிறதுனால நிறலோகம் புனக ஆகத்தகான்னு விட்டு இந்த தேகத்தோட சம்பந்தப்பட்டு ஓஹோ நம்ம இந்த ஜென்மாவில உத்தவர் இந்த ஜென்மாவில உத்தவராக இருக்கும் பொழுது கண்ணனுடைய பிரிவுங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது அப்புறம்தான் அவருக்கு வந்து நினைவுக்கு வந்து அதனால அந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கர் கிருஷ்ண தியூமணி நிம் லோச்சே சதி கண்ணன் அஸ்தமனமான பொழுது அப்படின்னு அந்த அந்த பிரிவின டக்குன்னு மனசுல தோன்றது கிருஷ்ண தியுமணி நிம் லோஜே கீர்ணேஷு அஜகரேணஹ கிண்ணு நஹ குஷலம் ப்ரூயாம் கதஸ்ரீஷு கிரகேஷு அகம் துர்பகோ பத லோகோயம்

ஆனா அவனை ஹரிகின்னு அவ புரிஞ்சுக்கலையே அவன்தான் வந்து இந்த சம்சாரத்தில இருந்து நம்மளை தாண்டுவிக்கும் ஒரு பிரம்மஸ்வரூபம்ங்கிற அளவுக்கு அவ புரிஞ்சுக்கலையே ஆஹ் ஆனா அவ பக்திலேயே இருந்துட்டு இருந்திருக்கா அது பக்தியோட போறோம்னு நின்னவான் ஆனா துர்பகா அயம் லோகா பக்தின்னு இருந்தா கூட பரவாயில்ல அவன் ஏதோ சாதாரணமா நம்மளோட இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு தான் நினைச்சுட்டு இருந்தா அவ வந்து அந்த மோட்சமுங்கறத பத்தி நினைக்கல அதனாலதான் அவளுக்கு முடிவுங்கிறது அழிவு ஏற்பட்டது ஒரு கர்வம் ஏற்பட்டு அவளுக்கு அழிவுங்கிறது ஏற்பட்டது சோ துர்பகா பத லோகோயம் அயம் லோகா இந்த உலகமானது துர்பகா வெரி அன்பார்ச்சுனேட் அனுசோச்சன்னு ஆக ரொம்ப ஒரு வருத்தத்தோட அவர் உத்தவர் சொல்றார் துர்பகான பாக்யஹீனகா யார் யாரெல்லாம் அப்படின்னா அவனுடன் கூட வசித்து கொண்டு சம் அவனோடவே எழுந்துண்டு அவனோடவே சாப்பிட்டுண்டு அவனோடவே சுத்திண்டு அப்படி சமயக்கு வசந்தகான்னு ஒவ்வொரு நேரத்திலையும் அவனோடவே கூட சஞ்சாரிச்சு சஞ்சரித்து கொண்டு இருக்கக்கூடிய எந்த ஜனங்கள் ஹரிஹூ ஹரியை அறியவில்லையோ நிதராம் நிதராம் எதுவம்சத்தார் எல்லாருமே எஸ்பெஷலி நிதராம் அப்படிங்கிறச்சு நிதராம்னு எஸ்பெஷலி எதுக்கள் எதுவம்சத்தார்கள் பிளஸ் இந்த லோகம் முழுக்க துர்பக ரொம்ப வெரி அன்பார்ச்சுனேட் தானே ரொம்ப பாக்யமே இல்லாதவர்கள் இல்லையா அப்படிங்கிறார் ஏன்னா ஹரிணா சக ஏவ சம்பச ஹரிம் ந விதுகு அயம் ஐயம் லோகாச்சு அப்படின்னு அன்ப இதுக்கு வந்து ஒரு உபமா கொடுக்குறாரு இந்த உபமாவையே நம்ம வந்து ஒரு மூணு விதமா அதை அனலைஸ் பண்ணலாம் அந்த உபமாவை அப்படி இருக்குது மீனாகா உடுப்பம் இவர் நோடுற உடுபம்ங்கிற வேர்டுக்கு வந்து முதல்ல ஒரு மீனிங் என்ன எடுத்துக்கணும்னா உடுன உடுநகா பதிகி அதாவது உடுன ஜலம்னு ஒரு அர்த்தம் ஜலத்தினுடைய பதி சமுத்திரம் சோ சமுத்திரத்தை எவ்வாறு இந்த உம் இவ்வாறுலாம் புரிஞ்சுக்கலயோ ஆக்சுவலி சமுத்திர இல்ல இல்ல உடுநகா பதிகி இல்ல அது வந்து உடுனாம் பதிகிங்கிறது வந்து சந்திரனுக்கு போகணும் முதல்ல வந்து உடுநகா பாத்தீன்னு எடுத்துக்கணும் உடுநகா உடுங்கிறது ஜலம் ஜலத்திலிருந்து பாத்தி ரக்ஷத்தி ரக்ஷிக்கிறது அதனால உடுபகான்னு ஒரு போட்டுன்னு எடுத்துக்கிறோம் இதுல ரகுவம்சத்துல வர மாதிரி உடுபே நாஸ்மி சாகரம்ங்கிற ஆஹ் இந்த ரகுவம்சம் வந்து எப்படி இருக்குன்னா இது பெரிய வம்சம் இத தாண்டதுக்கு நான் வந்து முதல்ல பிரயத்தனமே படக்கூடாது ஆனாலும் பிரயத்தனப்படுறேன் என்னத்துனாலன்னா ஐ அம் ட்ரைன் டு பி ஒன் ஸ்மால் போட் விசீஸ் ட்ரைன் டு கிராஸ் அ பிக் கோஷன் அப்படிங்கற உடுபே நாஸ்னி சாகரம் ஒரு பெரிய சாகரத்தை ஒரு சின்ன படகுனால நான் வந்து கிராஸ் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு அதனால உடுபகான்னா ஜலத்துல இருந்து காப்பாத்தக்கூடிய ஒரு படகுக்கு உடுப்பகான பேரு ஒரு படகு வந்து அந்த ஜலத்துல இருக்கக்கூடிய மீனாகா இது மீன்கள் எல்லாமே அந்த படகையும் நம்மளை போல இதுவும் ஜலத்துல சஞ்சரிக்கக்கூடிய ஒரு ஜந்துதானே அப்படின்னு பாக்குறது அந்த மாதிரி எதுக்கள் எல்லாம் பகவான பாக்குறான் ஜலச்சரக இவ அல்லது உடுப்பகான உடுன ஜலம் சாகரம் சாகரம்ங்கிறது இந்த இடத்துல சம்சாரம் எனும் ஒரு சாகரம் அந்த சாகரத்திலிருந்து காப்பாத்தக்கூடியவர் பகவான் சம்சார சாகரகா இந்த சம்சாரம் எனும் ஒரு சாகரத்திலிருந்து காப்பாத்தக்கூடியவர் பகவான் மத்ஸ்யாவதாரமாக வந்தார் அந்த மத்யாவதாரமாக வந்த பகவான சுத்தி இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் நம்மள போல ஒரு மீன்தானே பார்த்தாலாம் அது போல இங்க வந்து இவர்கள் எல்லாரையும் இந்த சம்சாரத்திலிருந்து தாண்டுவிக்கும் சக்தியை கொண்டவரான பகவான் அவர்களுக்கு நடுவுல ஒரு ஒரு யாதவனாக அவன் சுத்தும் பொழுது எல்லாரும் இவனும் நம்மள போல ஒருவன் தானே அப்படின்னு தீர்மானம் பண்ணான் அறிந்த விதுகு தே டிட் நாட் நோ இஸ்ரூ நேச்சர் அடுத்தது வந்து சந்திரன் உடு உடுனாம் பத்திகரிச்சு இப்ப தாரகைகளினுடைய நட்சத்திரங்களினுடைய பத்தி சந்திரன் சமுத்திர மதனம் பொழுது சமுத்திரத்திலிருந்துதான் சந்திரனும் வெளியில வந்தான் சோ இந்த சந்திரனை வந்து இவாளுக்கு தெரிய மாட்டேங்கிறது அது வந்து அமிர்தத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் இந்த மீன்கள் எல்லாமே நம்மளை போல இந்த சந்திரனும் இந்த தானே வெளியில வந்தான்னு நினைக்கிறதாம் அது ஒண்ணும் பெரிய அமிர்தத்தை கொடுக்க கூடியதுங்கிறத புரிஞ்சுக்க முடியல அவைகளுக்கு அது போல இங்கேயும் யாதவர்களும் நம்மளை போல யதுவம்சத்துல பிறந்து வந்தானே இந்த ஹரி அதனால இவன் என்னது முகும் ததாத்திங்கிற அளவுக்கு புரிஞ்சுக்கலாவா அப்படி ஹரிம் ந விதுகு துர்பகா பத லோகோயம் எதவகா நிதராமபி இந்த உலகமே ரொம்ப ஒரு துர்பாகியசாலி இந்த உலகம் இப்ப எஸ்பெஷலி எதுக்கள் ஏன்னா எந்த எதுக்கள் அவனோட கூட இருந்துட்டே மத்தவாளை விட்டுருங்கோ கூடவே இருந்துட்டு ஹரிம் விதுகு ஹரியை புரிந்து கொள்ளவில்லை எது போல கூடவே இருக்கக்கூடிய மீன்கள் அந்த படக எப்படி தானோ அதுவும் ஒரு மீனோ அப்படின்னு நினைச்சுக்கிறதோ அல்லது சந்திரன் வந்து இதே சமுத்திரத்தில இருந்து வந்தவன் அமிர்தத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் ஆனாலும் இதுவும் நம்மளை போல ஒண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிறான் அவனை சந்திரன் புரிஞ்சுக்கலையோ அல்லது மத்திய பகவான இது பகவான்ல எப்படி மத்த மீன்கள் எல்லாம் புரிஞ்சுக்கலையோ அது போல கூட இருக்கக்கூடிய ஹரிய ந விதுகு புரியல துர்பகோ பத லோகோயம் எதவகா நிதராமபி ஏ சம்பசந்த ந விதுகு ஹரிம் இவ உடுப்பம் அதுக்குன்னு அவன் என்ன மூடர்களா என்ன பாக்யஹீனத்துவாத்து என்ன ஸ்ரீதர சுவாமி அவளுக்கு ஒண்ணு தேர் ஃபேர்லி இன்டெலிஜென்ட் ஒண்ணு மக்கு கிடையாது அந்த எதுக்கள்லாம் எதுவம்சத்தாம் மக்கு இல்ல அவளை ஒண்ணு இது கிடையாது குறைச்சலா எடம் போடக்கூடாது பாக்யஹீனத்வாதேவன விதுஹூ நது ஞான சாமக்ரி அபாவாது இத்தியாக ஞான சாமக்ரி அவளுக்கு ஞானம் இல்லைங்கிறது கிடையாது எதுவம்சத்தாரோ கொஞ்சம் மட்டமா எண்ணக்கூடாது நம்பார் இங்கிதாக இங்கிதக்யான சித்தஸ்தம் ஜானந்தி மனசுல இருக்கக்கூடிய விஷயத்தை டக்குன்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அவளுக்கு இங்கிதம் அறிந்தவர்கள் சோ புரு புரு அதிசயன பிரவுடாக நிபுணாக ரொம்ப பிரௌடாக நிபுணர்கள் குஷலம் சோ இங்கிதமும் தெரியும் மனசுல இருக்கிறதும் தெரியும் அதே சமயத்துல அதை இன்டர்பிரேட் பண்ற ஒரு இன்டெலிஜென்ஸும் அவளுக்கு இருக்கு ஏகாராமா ஏமாகவ ே ஆரமந்தி இல்ல ஊர் ஊரா சுத்தின் இருக்கா கூட இருக்கக்கூடிய கண்ணனை புரிஞ்சுக்கலன்னா அவ கூட இருந்தா தானே இல்லை அதே இடத்துல இருக்கக்கூடியவர்கள் ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட்டடா அவளால வந்து தேர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிம் ஆல்சோ அந்த அளவுக்கு அவளுக்கு சக்தி இருக்கு அது மாத்திரமில்ல சாத்வதாக பக பக்தியும் இருக்கு பக்தி இல்லன்னு இல்லை பக்தியும் இருக்கு அமம் ஏம் பூதாக ஈஸ்வரம் சந்தம் சாத்வதாம் ரிஷபம் சிரேஷ்டம் அமன்யந்த அவ புரிஞ்சின்றா இல்லைன்னு இல்ல ஆனா அவனுடைய மாயையினால மோகிக்கப்பட்டவர்கள்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றான் இன்டெலிஜென்ட் பர்சன் சித்த இங்கிதாக இங்கிதம் தெரியும் வாளுக்கு அதாவது மனசுல இருக்கக்கூடிய விஷயம் புரியும் ரொம்ப குஷலம் அதை பண்ணக்கூடிய ஒரு ப்ரௌடாக ஏகாராமாக ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி அதே ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள் தேர் வெரி ஹாப்பி இன் தட் பிளேஸ் அம்பிஷியஸாமும் இல்ல இதே இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறா சத்வதாக பக்தியும் இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் சாத்வதாம் ரிஷபம் நல்லோர்களில் சிரேஷ்டனாக இருக்கக்கூடியவன் அவனை ரிஷபான்னு சிரேஷ்டகா அந்த சிரேஷ்டகா பகவானை ஹரியை சர்வே எல்லா யாதவர்களும் அந்த இந்த மாதிரி ஒரு ஒரு குவாலிட்டிஸோட இருக்கக்கூடிய அந்த யாதவர்கள் பூத ஆவாசம் அமம்ஸ்த எல்லா பூதர்களும் எல்லா பூதராசிகளும் இருக்கக்கூடிய ஈஸ்வரன்னு புரிஞ்சுண்டான்

எந்த யாதவர்கள் தேவசிய மாயையா தே அந்த பகவானுடைய மாயையினால் அதாவது வியாமோகன சக்தின்னுட்டும் அவனுக்கு ஒரு மாயை இருக்கேன் எல்லாரையும் அப்படியே மயக்கி மயக்கி வைக்கணும்னு ஒரு ஒரு மாய முதல்ல இருந்து அவன் பண்ணி வச்சிருக்கானோ இல்லையா இல்லைன்னா அந்த குழந்த மண்ணு தின்னுட்டு வாயை திறக்கரைச்சி அவர் அப்படியே அண்ட சராஜரத்தையும் காமிக்கிறவர் ஊழ நேத்திக்கு சாப்பிட்ட தயிர் இதுதான் கைலாசத்தை பார்த்துட்டு சொல்றாவ நேத்திக்கு சாப்பிட்டு தயிர அஜீர்ணமா உட்கார்ந்து இருக்க வயத்துல யசோத வந்து இது பண்றாளா சுத்தி விடுறாளா இப்ப எல்லாரையும் ஜனங்கள தேவசிய மாயையா தேவ அந்த பகவானுடைய மாயையா வியாமோகன சக்தியினால ஸ்பிருஷ்டாக ஸ்பிருஷ்டாக தீண்டப்பட்டவர் தொடப்பட்டவர்கள் எப்படி தொடப்பட்டார்கள் இந்த இடத்துல ஆஹ் ஆஹ் வியாப்தாகங்கிறார் ஸ்பிருஷ்டாகங்கருச்சு ஆஹ் யாதவாக யாதவகா அயம் அஸ்மத் பந்துஹூ இதந்தி ஸ்பிருஷ்டாகிறதுக்கு இவ்வளவு அர்த்தம் சொல்றார் இவன் யாதவஹா அயம் யாதவஹா இவன் எதுவம்சத்துல பிறந்தவன் கண்ணனை பார்த்து அஸ்மத் பந்துஹு எங்கு சொந்தம் எங்களுக்கு அத்தை புள்ள சித்தி புள்ள மாமா புள்ள அப்படின்னு சொல்லிக்கிறவா அப்படி சொல்றாளே தவிர இவன் ஹரின்னு அவ நினைக்கல அந்த இடத்துல சோ தேவசிய மாயையா தேவ அந்த பகவானுடைய ஒரு வியாமோகன சக்தியினால தொடப்பட்டவர்களான இவன் வந்து எங்களை போன்ற ஒரு யாதவன் அப்படின்னு நினைச்சுண்டு அப்படின்னு கூறுகின்றவர்கள் ஒரு செட்டு இன்னொரு செட்டு எப்படி இருக்கான்னு ஏச்ச அந்நத்து அசத்து ஆசிரிதாகா இன்னும் சில யாதவர்கள்லாம் சிசுபாலன் மாதிரி இருக்கிறவர்கள்லாம் அசத்தாஸ்ரிதாக அசதேவ அந்யது வைரம் ஆசிரித்த இவர்கள்லாம் வந்து வேறு விதமான ஒரு விரோதத்தை கையாண்டிருக்கா எப்படின்னா இவன் ரொம்ப அசத்தான ஒரு புருஷன் அப்படின்னு நினைச்சுண்டு இவெல்லாம் வந்து அஹ் நினைச்சுக்கிறாள் இந்த சிசுபாலன் முதலியவர்கள்லாம் அவர்கள்லாம் அசத்த தகாதவன் அந்நது துவேஷமான ஒரு விஷயத்தை ஆசிரிதாக அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் ஏச்ச அன்யே மற்றவர்கள் எல்லோரும் அசத்து என்று தீர்மானித்து அந்த ஒரு அந்நது ஆசிரிதாக அந்நத்துங்கிறச்ச வைரம் ஆசிரிதாகா விரோத தன்மையை அடைந்து அதுக்கப்புறம் நிந்தந்தி அப்படின்னுட்டு இவர் சேர்த்துக்கிறார் இந்த இடத்துல நிந்தந்தி சோ யாரெல்லாம் தேவனுடைய மாயினால அந்த பகவானுடைய மாயினால தொடப்பட்டவர்களாக இருக்கான்னா அவர்கள் இவனும் ஒரு யாதவன் நம்மளுடைய பந்து அப்படின்னு சொல்றான் ராகத்தோட இருக்கிறவர்கள் அடுத்தது தேசத்தோட இருக்கிறவர்கள் எப்படி பண்றான் இவன் அசத்து அதனால இவனோட வந்து ஒரு கெட்டவன் இந்த கிருஷ்ணன் அவனோட விரோதம் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை ஏசறான் நிந்தந்தி நிந்திக்கிறான் தத் வாக்கிய ஆத்மனி ஹரோ அந்த அந்த நம்ம நம்ம வந்து வந்து ிடத்துல செலுத்திட்டோம்னா நமக்கு மோகம்ங்கிறது ஏற்பட போறதில்லை மற்றவர்களுக்கு தான் மோகம் ஏற்படும் ஆனா எப்போ நம்மளுடைய மனச வந்து அந்த பகவானுடத்துல நம்ம வந்து உப்த ஆத்மா நம்மளுடைய ஒரு மனச வந்து நம்ம செலுத்திட்டோம்னா பதிந்த மனம் உப்தம்னா பீஜத்தை எப்படி நம்ம வந்து உள்ளுக்குள்ள வெப்போமோ அந்த மாதிரி அந்த ஆத்மாவானது அந்த கிருஷ்ணன் மணலுக்குள்ள போட்ட ஒரு வெத மாதிரி இருக்கணுமா உப்துறதுக்கு அதுதான் சொல்லுவோம் பீஜத்தை தான் வந்து வபத்திங்கிறதுக்கு உப்தம் வபத்தினா ஆஹ் அந்த சீடை வந்து நம்ம மணல்ல போடுறதுக்கு வபத்தின்னு பேரு சோ உப்தனா அந்த மாதிரி போடப்பட்டது வைக்கப்பட்டது நன்கு உள்ள வைக்கப்பட்டது தத்து தத்க்கியகி அவர்களுடைய வாக்கியங்களினால் ஆத்மனே பரமாத்மாவனிடத்தில் பரமாத்மாவான ஹரோ ஹரியனிடத்தில் உத்த ஆத்மனகா பதிந்த மனதை கொண்டவர்கள் என் போன்றவர்கள் அவர்களுடைய தீஹி புத்தியானது ந பிரம்யதே அவளுக்கு வந்து மனசுல வந்து ஒரு ஒரு பிரமாங்கிறது ஏற்பட போறதில்லை தத் வாக்கியகிங்க இந்த இடத்துல வந்து ஐதர் தேஷாம் வாக்கியகின்னு இங்க சொல்றார் வந்து சாதுக்களினுடைய வாக்கியங்களினாலும் எடுத்துக்கலாம் அல்லது இந்த இந்த இங்கிதக்யாக யாரெல்லாம் உங்களுக்கு வந்து சர்வே எல்லாம் தெரிந்தவர்கள் அஹ் சாத்வத்தாக இவர்கள்லாம் எப்படி பகவான வந்து பூதானாம் ஆவாசம்னு சொல்றாளோ அவர்களுடைய வாக்கியத்தினால அப்படின்னு எடுத்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் அதோட முந்தின ஸ்லோகத்தோட சோ இந்த மாதிரி ஸ்காலர்ஸ் எல்லாம் பக்தா எல்லாம் எப்படி பகவான பத்தி உங்களுக்கு சொல்றாளோ அந்த வாக்கியங்களினால் சில பேர் வாக்கியங்களால் தேவ மாயினால நம்மளுடைய பந்துங்கிறா சில பேர் அவனை அசத்துன்னு சொல்றா ஏன்னா அவர்கள்லாம் துவேஷத்த கையாண்டிருக்கா பாக்கி பேர்கள்லாம் வெரஸ் தத் அந்த பக்தர்களினுடைய வாக்கியங்களினால் அல்லது பகவானுடைய வாக்கியங்களினாலேயே அவனிடத்துல ஒரு ஒரு மனதை செலுத்தினவர்களாக இருக்கக்கூடியவர்களின் தீஹி புத்திங்கிறது இவன் நம்ம பந்து நினைக்கிறது கிடையாது இவன் அசத்து இவன் வந்து இப்ப விரோதத்துக்கு சரியான பாத்திரம்னு சொல்லி அவனை நிந்திக்கிறதும் கிடையாது ராகத்வேஷம் இல்லாத இவன் தான் பிரியகா ஆத்மா ஆத்மஸ்வரூபமாக இருக்கான் இவன்தான் உலகம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அவனை பத்தின உண்மையான ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறா ந பிராமியத்தே தே டு நாட் கெட் கன்ஃபியூஸ்ட் பை அதர் திங்ஸ் ராகத்வேஷத்தினால கன்ஃபியூஸ் ஆகல அவ ஏன்னா பந்துன்னு சொல்றவா வந்து ராகத்தினால சொல்ற அட்டாச்மெண்ட்னால சொல்றா விராகம் இருக்கு இந்த இடத்துல அவளுக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது பக்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இங்க உத்தவர் போல இருக்கிறவாளுக்கு புத்தின்னா பிரமத்தின்னா பிராமியத்தேன்னா அட்டாச்மெண்ட் ஆர் இது விரோதம் ரெண்டுமே கிடையாது வாழ்க்கை ஆனால் வெறும் பியோர் பக்தி மற்றக்கு பிரேமை மற்றந்தான் இருக்கு அந்த இடத்துல வேற ஏதும் தேவசிய மாயையா ஸ்பிருஷ்டா ஏச்ச அந்நிய அசதாசிரிதா பிராமியத்தை தீஹி ந தத்யி ஆத்மனி உப்த ஆத்மன உப்த ஆத்மனான மனதை செலுத்தினவர்களான அவர்களின் மனசு நிகிப்த சித்தசேங்கிற

அது எந்த அது எப்படி எந்த ரூட்ல இருந்து அப்ப ரைசிங் ஆஃப் தி சன்னுக்கும் ஒரு வேர்ட் இருக்கா ரைசிங் டவுன் ஃபார்ம் என்ன எப்படி அது நிமலோகே சத்தமி விபத்தில வருது இல்லையா இல்ல மிலுச்சுங்கிறது ஒரு தாது ஆ மிலுச்சுங்கிறது தாது இருக்கு அதுல இருந்து வரக்கூடிய வேர்ட் நீ இது அஸ்தங்கமனம்னு அர்த்தம் விபத்தில இருக்கு இல்லையா இது ஆமா பாவே பாவே பிரயோகம் பாவே பிரயோகம் அண்ட் சதி சப்தமி

ஆஹ் அவரதான் வந்து பூதங்களுக்கெல்லாம் ஆவாசம் இருப்பிடமாக சொல்றா எல்லாரும் சொல்றா அந்த யாதவர்கள்லயே பெர் ஆர் ரிசர்ட்டன் பக்தாஸ் ஓ அப்படின்னு அர்த்தம் நிதராம் அப்படின்னதை நீங்க யாதவான்னு சொன்னேலா ஹாஹ நிதாராம்க்கு யாதவான்னு சொல்லல யதவஹா நிதராம் அபி எஸ்பெஷலி நிதாராம்னா எஸ்பெஷலி னு அர்த்தம் ஓகே மோர் சோ அப்படிங்கிறமோ லியோ அந்த மாதிரி

चलिए इंडिया तक ग्रहण होते हैं मेरा इंडिया ले सूर्य ग्रहण होने के लिए ग्रहण आदम आल था हम्म यार सोच थर्सडे बड़े एप्पली बाली एप्पली बाली हाँ